இந்த தேர்தலை கூட தள்ளி வைக்க வேண்டும், நமக்கு தோல்வி உறுதி என்பதை திமுக புரிந்த காரணத்தினால் எப்படியாவது தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் நீதி வென்றது. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகமும் பெருவாரியான வெற்றியை பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய தினம் இந்த நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டம். வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நமது இதயதிக மாண்புக்கு அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களாக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், ஒன்றிய கழக செயலாளர் அரவிந்தர் செந்தில் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் இப்பொழுது ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அருமை சகோதரி பூங்கொடி மணி அவர்களுக்கும் இரட்டை இலட்சணத்திலே வாக்கள் கேட்டு இந்த தினம் முதல்கட்ட பிரச்சாரத்தை நாம் இந்த தினம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். இன்று நமது இதயதெய்வ மாண்புக அம்மாவர்கள் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிற்கின்ற அத்தனை பேருக்கும் இரட்டை இலட்சணத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நமது தொகுதியிலே இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அம்மாவுடைய ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெறுகின்ற வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அந்த ஆட்சியை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக நடத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலேதான் அம்மாவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும், ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது பொங்கலுக்கு 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அத்தனை திட்டங்களையும் மக்கள் திட்டமாக அண்ணன் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடக்க வேண்டிய தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வழக்காடு மன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்ததின் காரணமாக 3 ஆண்டு காலமாக தள்ளி இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த தேர்தலை கூட தள்ளி வைக்க வேண்டும், நமக்கு தோல்வி உறுதி என்பதை திமுக புரிந்த காரணத்தினால் எப்படியாவது தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் நீதி வென்றது. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகமும் பெருவாரியான வெற்றியை பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய தினம் இந்த நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டம். நாங்கள் இந்த பகுதியை பொறுத்தவரை, நான் இந்த பகுதியினுடைய 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய நல்லாசியோடு நான் வெற்றி பெற்று இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தால் என்று சொன்னால், வார்டு உறுப்பினராக இருந்தாலும், ஒன்றிய குழு உறுப்பினர், தலைவர், அதேபோல ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் இருக்கின்ற போது இன்னும் அதிகமான நிதியும், அதே போல அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி, மற்ற சேவைகளாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அம்மாவுடைய ஆட்சி இந்த நல்லாட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்கள் எல்லாம் இன்று தேர்தலை போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற வேண்டிய தேர்தலை 3 ஆண்டு கழித்து நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த பகுதி மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய அடிப்படை வசதிகளை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அதே போல இந்த பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதையே ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற பெருந்தலைவராக இருந்த செந்தில் அவர்கள் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்னிடத்திலே கொடுத்து நிதியை வாங்கினார்கள். அதே போல முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி பூங்குடி அவர்களும் இந்த ஊராட்சிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கினீர் என்று சொன்னால், இன்னும் இருக்கின்ற பணியை செய்வதற்கும் உங்கள் சேவை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான, தாய்மாரின் சின்னமான, ஏழைகளின் சின்னமான இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் செந்தில் அவர்களையும் அருமை சகோதரி பூங்கொடி மணி அவர்களையும் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மறந்து விடாதீர்கள், இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை.